இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த தலை சிறந்த தலைவர் பிலிப் குணவர்த்தனே அவர்களை நினைவு கூறுவோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் அவரது பங்கேற்பை நாம் இன்று நினைவு கூறுவோம். இந்தியாவின் மேல் உள்ள அன்பும் ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை பெறும் முயற்சிகளும் அமெரிக்காவில் 1920களின் தொடக்கத்திலேயே அவருக்கு தொடங்கிவிட்டது. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது பிலிப் குணவர்தனே அவரது வகுப்பு தோழர் ஆவார். அப்போதே ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலைக்காக வாதாட தொடங்கிவிட்டார். 1928 பிலிப் இங்கிலாந்து வந்தார். அங்கே வி கே கிருஷ்ணமேனன் அவர்களுடன் இந்தியன் லீக் அமைப்பில் சேர்ந்து அதனுடைய பணிகளில் பங்கேற்றார். 2வது உலகப் போர் வெடித்தபோது ஸ்ரீலங்காவின் லங்கா சாமா சமாஜ் கட்சி பிரிட்டிஷாரின் போர் முயற்சிகளை வெளிப்படையாக எதிர்த்தது. அதனால் அதன் உறுப்பினர்கள் தலைமறைவாக வேண்டியிருந்தது. பிரித்தானிய போர் முயற்சிகளுக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பிலிப் குணவர்த்தனே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1942 ஏப்ரல் 5 ஜப்பானியர்கள் கொழும்புவின் மீது வான்படை தாக்குதலை நடத்தினார்கள். அந்த சமயத்தில் லங்கா சாமா சமாஜ் கட்சியினர் சிறையிலிருந்து தப்பித்தனர். அதில் குணவர்த்தனேவும் ஒருவர். குருசாமி என்று மாறு வேடமிட்டு பிலிப் இந்தியாவிற்கு தன் மனைவி குஷ்மா அவர்களுடன் தப்பித்து வந்தார். இந்தியாவில் இந்த தம்பதியினர் தலைமறைவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தோருடன் இணைந்து இந்திய விடுதலைக்காக போரிட்டனர். 1943 பிலிப் குணவர்த்தனேவும் அவரது மனைவியும் பிரிட்டிஷாரால் பிடிக்கப்பட்டனர். பம்பாயில் உள்ள ஆர்த்தர் சாலை சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டனர். ஓராண்டிற்கு பிறகு அவர்கள் ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பப்பட்டனர். அங்கே 2வது உலகப் போர் 1945 முடிவடையும் தருணத்தில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு ஸ்ரீலங்காவில் அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து இந்திய விடுதலை இயக்கத்திற்கு அவர்களது உதவியையும் அவர்களது தியாகத்தையும் பாராட்டி நேரடியாக அந்த தம்பதியினருக்கு நன்றி தெரிவித்தார். 1948 ஐக்கிய சாம்ராஜ்யத்திடமிருந்து ஸ்ரீலங்கா விடுதலை பெற்றபோது அந்த நாட்டு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களாக பிலிப்பும் குஷ்மாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1956 மக்கள் புரட்சி அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். அதன் நிறுவன தலைவராகவும் அவர் இருந்தார். ஸ்ரீலங்காவின் பொது உடைமை தத்துவத்தின் தந்தை என்றும் அவர் அறியப்படுகிறார். 1972 மார்ச் 26 அவர் காலமாகும் வரை ஸ்ரீலங்காவின் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். பன்னாட்டு ரீதியாக, சமூக ரீதியாக, வரலாற்று ரீதியாக 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீலங்காவின் மிக நெருங்கிய அண்டை நாடாக இந்தியா இருந்து வருகிறது. ஸ்ரீலங்காவின் வெளியே தெரியாத பல தியாகிகள் மற்றும் பிலிப் குணவர்த்தனேவின் தியாகமும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பந்தத்தை அடையாளப்படுத்துகிறது. விடுதலை போராட்ட வீரர் பிகாஜி ராவ் ஜிஜாபா காடல் பாட்டீல் அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் தாதா என்றும் காடல் சாஹிப் என்றும் பிரபலமாக அறியப்படுபவர். மகாராஷ்டிராவின் அகமது நகரில் 1919 இதே 26 மார்ச் அன்று அவர் பிறந்தார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் அவர் தீவிர பங்கேற்பாளர். அவரது இளம் வயதில் 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றார். பிறகு வழக்கறிஞராக தொழிலை தொடங்கினார். மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற வழக்கறிஞராக அவர் வளர்ந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அகமது நகர் பகுதியில் மிக தீவிரமாக அவர் செயல்பட்டார். 1962 முதல் 1985 மகாராஷ்டிரா சட்டசபையில் உறுப்பினராக அவர் இருந்தார். மகாராஷ்டிரா அமைச்சரவையில் 16 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அமைச்சராக பணியாற்றினார். பல துறைகளையும் அவர் கையாண்டார். பாலங்கள் கட்டுவது முதல் சர்க்கரை ஆலைகளை நிர்மாணிப்பது வரை மகாராஷ்டிராவின் முன்னேற்ற திட்டங்களில் அவர் முனைப்பாக இருந்தார். பாட்டீல் சாஹிப் அரசியல் வாழ்க்கை முழுவதும் பொது வாழ்வில் நேர்மை என்பதற்காக மதிக்கப்பட்டார். அவர் எவ்வளவு தூரம் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால், அவர் அமைச்சராக இருந்தபோது அவரது அரசாங்க வாகனத்தை அவரது குடும்ப உறுப்பினர்கள் கூட பயன்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை. 1985 தீவிரமான அரசியலிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். அவரது மீதி வாழ்க்கை முழுவதையும் தியானத்தில் செலவிட்டார். பிஜே காடல் பாட்டீல் அவர்கள் மராத்தியில் பல நூல்களை எழுதியுள்ளார்.